நமக்கு பல வகையான கனவுகள் வருவதுண்டு. அதிலே ஒரு வகையான கனவுதான் இறந்து போனவர்கள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தல். எப்பவுமே சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். ஆனால் இறந்து போனவங்க வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா என்ன காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மனசு கொஞ்சம் படபடக்கும். இந்த காணொலியில் இறந்து போனவங்க என்ன கொடுத்தா என்ன பொருள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இறந்து போனவங்க வந்து ஒரு மோதிரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை தாலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலோ, ஒரு வரக்கூடிய ஒரு திருமண நிகழ்வை இங்கே உணர்த்துறதா அர்த்தம். இறந்து போனவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு எதிர்பார்க்காத ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அதுவும் நமக்கு வம்சாவளியாக வரக்கூடியது, அதாவது பூர்வீக சொத்து, அந்த மாதிரியான பலன் ஏதோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இறந்து போனவங்க உங்களுக்கு வந்து பூ கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு புதிதாக ஏதோ ஒரு உறவு கிடைக்க போகுது, உங்களை அட்மையர் பண்ணுற மாதிரி யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். இறந்து போனவங்க வந்து ஒரு செருப்பு இல்லைன்னா ஷூ ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஆச்சரியமான ஒரு பயணம் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வியாபார சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ கல்வி சம்பந்தமாகவோ நீங்கள் போகக்கூடிய பயணம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு இறந்து போனவங்க ஒரு பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போது ஏதோ திட்டம் போட்டு வச்சுருக்கிறீங்க இல்லையா, அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது அந்த இறந்து போனவங்களை நீங்கள் பார்க்குற சமயத்தில் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். விலை உயர்ந்த ஒரு பொருள் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய உடல் நலன் நல்லபடியாக வரும், உங்களுக்கு பணபலன் சொத்து எல்லாம் சேரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு குறிப்பாக நகையை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கனவு வருது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் இருக்குது, அது வருங்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப நல்ல விதமாக பாதிக்கக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு இறந்து போனவங்க யாராவது வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் வந்து கையாளுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு சக்தியை, ஒரு உந்து சக்தியை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். துணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அது ரெண்டு வகையாக இருக்குது. உங்களுக்கு உடைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருது ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படி சொல்லி அர்த்தம். பிரச்சனை வருதுன்னு அர்த்தம், அதே சமயத்தில் பயப்பட தேவையில்லை, நீங்கள் அதை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பான உணர்வு தர்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் மூலமாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறீங்க, அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குற சமயத்தில் உங்களுக்கு அந்த இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால், உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஏதோ உங்கள்கிட்ட இருந்து அபகரிக்க முயற்சி பண்ணுறாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். பொதுவாக இந்த மாதிரியான கனவு பெண்களுக்கு அதிகமாக வரும். அப்படி வர்ற சமயத்தில் அந்த கனவுல பார்க்குறவங்க யார், அவங்க தெளிவாக தெரிகிறாங்களா, என்ன மாதிரியான கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தா நம்ம எளிதாக இந்த கனவுக்கான பலன்களை புரிஞ்சுக்கிட முடியும்.